தமிழக மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக நியூஸ் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வந்து அறிவித்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து தமிழக மக்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு விஷயமா இருக்க போகிறது. ஸோ ஜூலை 7 மற்றும் 8 தேதி முதல் வந்து இந்த ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறது. அதை வந்து பேருந்து வசதி வந்து தமிழகத்தில் மிக குறைவாக இருந்தது. ஸோ இப்போ வந்து தமிழகத்தில் 300க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்க போகிறாங்க. ஸோ இதனால் வந்து பேருந்து நெருக்கடி இல்லாமல் தமிழக மக்கள் வந்து ஈஸியாக வந்து பயணம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அறிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நவீன பேருந்துகளும் வந்து இதில் வந்து இயக்கப்பட போகிறதா. அதாவது இதுக்கான லிஸ்ட் வந்து வெளியாகி இருக்கிறது. ஜூலை 8 மற்றும் 9 தேதி குள் வந்து 300க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகை, திருவள்ளூர், மயிலாடுதுறை ஊர்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. ஜூலை 9 தேதி அதிக அளவில் திருமணங்கள் நடைபெற இருப்பதால் வந்து வார இறுதி நாட்களாக இருப்பதாலும் வந்து வரும் பொதுமக்களுக்கு வசதியாக இருக்க தமிழ்நாடு அரசு பேருந்து கழகம் வந்து புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கும்பகோணம் போன்ற ஊர்களில் வந்து சிறப்பு பேருந்துகள் கொண்டு வரப்போகிறார்கள். அத்துடன் வந்து திருச்சியிலிருந்து கோயம்புத்தூரும், திருப்பூர், சேலம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்பட பல்வேறு இடங்களில் 300க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை இயக்குவதாக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டத்தின் மேலாண்மை இயக்குநர் அறிவித்திருக்கிறார்.